क्लास 12 फिजिक्स अल्टरनेटिंग करंट्स एसी वोल्टेज अप्लाइड टू अ सीरीज एलसीआर सर्क्यूट लेट अस कंसीडर एन अल्टरनेटिंग सोर्स ऑफ ईएमएफ ई वी अप्लाइड अक्रॉस अ इंडक्टर ऑफ इंडक्टेंस कैपिटल एल एंड कैपेसिटर ऑफ कैपेसिटेंस कैपिटल सी एंड रेसिस्टर ऑफ रेसिस्टेंस कैपिटल आर हियर द अप्लाइड वोल्टेज बी V is equal to Vm sin omega t. Let it be equation 1. புரியுதா மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ஒரு நம்ம பிளக் பாயிண்ட் தான் இந்த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஆஃப் EMF. இது வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்ளை வோல்டேஜ் V is equal to Vm sin omega t னு எடுத்துக்கிறோம் இதை எதோட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் எல்லையும் கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டர் சிலையும் ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர்லையும் கனெக்ட் பண்றோம் Small q is the charge on the capacitor, small I current t time. இப்போ என்ன எடுத்துக்கிறோம் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் க்யூ ஸ்மால் க்யூன்னு எடுத்துக்கிறோமா கரண்ட் அதுக்குள்ள போகிற கரண்ட்டை ஸ்மால் ஐன்னு எடுத்துக்கிறோம் டைம் டீன்னு எடுத்துட்டேன்னா ஃப்ரம் கிர்ச்சாஃப் லூப் ரூல் கிர்ச்சாஃப் லூப் ரூல் என்னமா சம்மேஷன் ஆஃப் ஈ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தட் இஸ் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் இன் எ க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த க்ளோஸ்டு சர்க்யூட் அதுதான் சம்மேஷன் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டரை வந்து நம்ம விஎல் எடுத்துக்கிறோம் தட் இஸ் ஈக்குவல் டு எல் டிஐ பை டிடி நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம படிச்சிருப்போம் விஎல் இஸ் ஈக்குவல் டு எல் டிஐ பை டிடி எல் இஸ் த செல்ஃப் இண்டக்டன்ஸ் அடுத்தது வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் விசி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி தென் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் எப்படி எடுத்துக்கலாம் விஆர் இஸ் ஈக்குவல் டு ஐஆர் புரியுதாமா வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் விஎல் இஸ் ஈக்குவல் டு எல் டிஏ பை டிடி எடுத்துக்கிறோம் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் விசி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் விஆர் இஸ் ஈக்குவல் டு ஐஆர் எய்ம் டு டிட்டர்மைன் த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஐ அண்ட் இட்ஸ் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அப்ளைடு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் என்னென்னமா இதோட எய்ம் என்னன்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஐயும் அது மாதிரி ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் டு த ஆல்டர்னேட்டிங் அப்ளைடு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வி வீக்கு ஐக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எல்சிஆர் சர்க்யூட் யூஸ் ஆகுது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் ஒன்று ஃபேஸர் டயக்ராம் சொல்யூஷன் இன்னொன்று அனலிட்டிக்கல் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸர் டயக்ராம் சொல்யூஷன் பார்க்கலாம் இங்கே நம்ம டயக்ராமில் இண்டக்டர் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் எல்லாமே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால கரண்ட் ஐ ஆம்பிளிடியூட் ஐஎம் அண்ட் ஃபேஸ் பை ஆர் த சேம் அட் எனி டைம் டி புரியுதாமா கரண்ட் ஆம்பிளிடியூட் ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அது எந்த டைம் டீயா இருந்தாலும் ஸ்மால் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் பை லெட் இட் பி ஈக்வேஷன் நம்பர் டூ ஹியர் பை இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த வோல்டேஜ் அக்ராஸ் த சோர்ஸ் அண்ட் த கரண்ட் இன் த சர்க்யூட் பைங்கிறது வோல்டேஜுக்கு கரண்ட்டுக்கு நடுவில் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் வி நோ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் விஆர் இஸ் இன் ஃபேஸ் வித் கரண்ட் ஐ முன்னாடி ஏசி சர்க்யூட் வித் பியூர் ரெசிஸ்டர்ல படிச்சோம் பாத்தீங்களா அதாமா விஆர் இஸ் இன் ஃபேஸ் வித் கரண்ட் தட் இஸ் விஆர் parallel to I. That is, the voltage across the resistor is parallel to current I. Then voltage across the inductor VL leads the current I by pi by 2. Pi by 2 is 90 degree. இது முன்னாடியே பார்த்துட்டோமா எதில் பார்த்தோம்னா ஏசி சர்க்யூட் வித் பியூர் இண்டக்டர்ல பார்த்தோம் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் விசி லாக்ஸ் பிகின் த கரண்ட் ஐமா தட் இஸ் பை 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 டூ ஆர் 90 டிகிரி ஏற்கனவே என்ன செஞ்சிடும் ஏசி சர்க்யூட் வித் பியூர் கெப்பாசிட்டர்ல என்ன பிடிச்சிருக்கோம் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் விசி லாக்ஸ் பிகின் த கரண்ட் ஐ பை 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 டூ இல்லைனா 90 டிகிரினு பார்க்கணும் இப்போ இதில் லென்த் ஆஃப் தி ஸ்பேசஸ் ஆர் ஆம்பிளிட்யூட் ஆஃப் விஎல் விசி விஆர் ஆர் இதில் வி கேபிட்டல் விமா வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் கேபிட்டல் விசி வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் விஆர் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் இப்போ இதில் ஃபேஸர் ஆம்பிளிட்யூட்னு போடுறதுனால விஎல்எம் அப்படின்னா ஆம்பிளிட்யூட் ஆஃப் த பீக் வோல்டேஜ் ஆஃப் த இண்டக்டர் இல்லைனா பீக் வோல்டேஜ் ஆஃப் த இண்டக்டர் ஐஎம் எக்ஸ்எல் பீக் வோல்டேஜ் ஆஃப் த கெப்பாசிட்டர் விசிஎம் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் எக்ஸ்சி பீக் வோல்டேஜ் ஆஃப் த ரெசிஸ்டர் ஐஎம் ஆர் லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் த்ரீமா இதில் ஐஎம்ங்கிறது மேக்ஸிமம் கரண்ட் ஐஎம்ங்கிறது மேக்ஸிமம் கரண்ட்னு சொல்லலாம் இல்லை பீக் கரண்ட்னு சொல்லலாமா எக்ஸ்எல்ங்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸிங்கிறது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வாட் இஸ் த வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் த வோல்டேஜ் கேபிட்டல் வி இஸ் ஈக்குவல் டு விஎல் கேபிட்டல் விஎல் பிளஸ் கேபிட்டல் விசி பிளஸ் கேபிட்டல் விஆர்
Okay, what is the applied voltage? Small V is equal to small VL plus small VC plus small VR. Let it be equation number 5. Now, we will see relation between the phases. VL, VC, VR and I. Capital VL, capital VC, capital VR and capital I. Now, x-axis, y-axis, x-axis, y-axis, x-axis, y-axis, center, one line, that's the voltage across the resistor and the current. We know that AC circuit with pure resistor, voltage and current are in phase with each other. That is VC. This is VL. VC and VL are opposite. And now VL, voltage leads the current by pi by 2. In the capacitor, voltage lags begin the current by pi by 2. Now, what is in the VR, that is the x-axis, angle omega t plus pi. Arrow mark eppadi podanumna towards anti clockwise ena as a matter of convention the anti clockwise moment is taken as positive so plus pi clockwise moment is taken as negative inge vandu clockwise moment illa na anti clockwise moment la porren adanal omega t plus pi appo inge voltage across the capacitor lags behind the current by pi by 2 adhu mari inge paathana voltage across the inductor leads the current by pi by 2. These are relation between the phases VL, VC and VR and I. If you the relation between the phases VL, VR and VL plus VC, that diagram is the x-axis, y-axis VR. VR is the VC is VL plus VC. VR perpendicular to VL plus VC. அடுத்து இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன செய்யற ஒரு லைன் வரையினா அதுதான் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் வோல்டேஜ் அப்பனா தி ஆங்கிள் बिटवीन தி சோர்ஸ் வோல்டேஜ் அண்ட் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் வந்து பை னு எடுத்துக்கோங்க பை னு எடுத்துட்டீங்கனா இந்த VR இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த VR போற இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் VRM ஸ்மால் VRM னா மேக்ஸिमम ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் அடுத்தது இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த கேபிடல் பீக் போறது மேக்ஸिमम வோல்டேஜ் VM ஸ்மால் VM அப்பனா வாட் இஸ் தி ரிசல்டன்ட் இந்த ரெண்டு கணல இந்த VR க்கும் VC க்கும் ரெண்டு கோ நடக்கலாம் இந்த பொசிஷன் வெக்டார் என்னாயிரும் ஸ்மால் VCM - ஸ்மால் VLM ஸ்மால் இது ஸ்மால் VCM - ஸ்மால் VLM தட் இஸ் மேக்ஸिमम கெபாசிட்டன்ஸ் வோல்டேஜ் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெபாசிட்டர் மைனஸ் மேக்ஸिमम இன்டக்டர் வோல்டேஜ் சின்ஸ் VL and VC are always along the same line and in opposite directions. படத்துல பாத்தீங்கன்னா voltage across the inductor voltage across the capacitor ஒரே லைன்ல இருக்கும். graphல பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல இருக்கும். ஆனா opposite directionல இருக்கும். They can be combined into a single phase. ரெண்டையும் combine பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? VC plus VL கிடைக்கும். Which has a magnitude that is modulus of small VCM minus small VLM. That is peak voltage across the capacitor minus peak voltage across the inductor. Now, since capital V is represented as the hypotenuse of your right angled triangle, we are going to say that capital V is a hypotenuse. VR, VC plus VL, that is the right angled triangle sides. We use Pythagoras theorem. VM squared, small VM squared is equal to VRM squared plus small VCM minus small VLM whole square. Pythagoras theorem use panna bodhu hypotenuse square is equal to opposite square plus adjacent square. Seringa apna inga VM square is equal to VRM square plus VCM minus VLM whole square. Idhula VM square appdi eludhittu indha VRM ku erkane namak enna use pannirukom IMR. IMR nu equation number 4 la 3 la potrukoma. Idhula maari irukku equation number 4 ah 3 equation number 3 la VRM is equal to IR R नो बोल रहा हूँ, IMR सब्सट्रेट करना, IMR होल स्क्वायर प्लस VCM बंदे IMXC, VLM बंदे IMXL सब्सट्रेट बने होल स्क्वायर बोल रहा हूँ। इप्पे इधर सिंपली पेपर ना इधर ना करेंगे IM स्क्वायर R स्क्वायर नोरो प्लस IM रेंडे ले काम ना IM रखला ना IM अब वैली लड़ते हैं ना IM स्क्वायर आयरो मिच्छा IXC माइनस XL होल स्क्वायर ये लात ले इधर रेंडे ले ये द काम ना रखे IM स्क्वायर काम ना रखे எடுத்துட்டோம்னா r squared இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு r squared plus xc minus xl whole squared அப்போ இங்க im squared என்ன ஆயிரும் vm squared by r plus xc minus xl whole squared
இதுல இருந்து im தான் நமக்கு தேவை அப்ப im = vm / √ எடுத்துட்டோம்னா im = vm / √ r² xe - xl² லெட் பீ ஈக்குவேஷன் நம்பர் 6 இப்ப நம்ம சாதாரண சர்க்யூட்ல பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் r வரும் அதே மாதிரி இங்க என்னன்னா இம்பிடன்ஸ் z நம்ம ஏசி சர்க்யூட்ல நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் சாதாரண ஏசி சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸா இருக்குது ஏசி சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் அப்போ இங்க இம்பிடன்ஸ்னா வாட் இஸ் தி பீக் கரண்ட் பீக் கரண்ட் இல்லனா மேக்ஸिमम கரண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸिमम வோல்டேஜ் பை இம்பிடன்ஸ் z லெட் இட் பீ ஈக்குவேஷன் நம்பர் 7 வேர் z இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் r² xe - xl² லெட் இட் பீ ஈக்குவேஷன் நம்பர் 8 மா இப்போ ரெண்டு டயகிராம் பார்க்க போறோம் ஒன்னு ரெசிஸ்டன்ஸ் டயகிராம் ஒன்னு இம்பிடன்ஸ் டயகிராம் ரெசிஸ்டன்ஸ் டயகிராம்ல x ஆக்சிஸ் பிளஸ் தட் இஸ் பேஸ் வந்து vrm மேக்ஸिमम ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் எடுத்துக்கறோம் இந்த சைடு இந்த அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடு வந்து VCM - VLM னு எடுத்துக்குறோம் ஹைபோடினியஸ் R எடுத்துக்குறோம் இதோட ஆங்கிள் பை இம்பிடன்ஸ் டயகிராம்ல இங்க R இருக்கிற இடத்துல இங்க Z TCM - VLM இருக்கிற இடத்துல XL - XC அதே மாதிரி VRM இருக்கிற இடத்துல R நம்ம ஏற்கனவே அந்த 7th ஈக்குவேஷன் 8th ஈக்குவேஷன்ல கம்பேர் பண்ணனா என்ன செஞ்சிருக்கோம் இங்க VR இருக்கிற இடத்துல R இருக்கு R இருக்கிற சரி R இருக்கிற இடத்துல Z இருக்கு VRM இருக்கிற இடத்துல R இருக்கு VL VC minus VL இருக்கிற இடத்துல என்ன இருக்கு XL minus XC since phasor I is always parallel to phasor VR the phase angle phi is the angle between VR and V and can be determined என்ன சொல்லிருக்காங்க நம்ம ஏற்கனவே நல்லா தெரியும் அந்த கரண்ட் Iங்கிறது VR voltage across the resistor க்கு parallel ஆ இருக்கும் அப்பனா phiங்கிறது angle between the voltage across the resistor and the applied voltage அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு பார்த்தா using this டயகிராம் இந்த டயகிராம்ல tan பை என்னமா tan பை we know tan theta is equal to opposite side by adjacent side அப்போ இங்க tan பை is equal to opposite side என்ன xl minus xc adjacent side என்ன இந்த இடத்துல இந்த டயகிராமா இந்த டயகிராம் படி ரெசிஸ்டன்ஸ் டயகிராம் படி tan பை is equal to vcm minus vlm by adjacent side என்னது vrm tan பை is equal to xc minus xl by r let it be equation number 9 இப்ப ரிசல்ட்க்கு வருவோம் நம்ம இதுவரைக்கும் டெரைவ் பண்ணதுல ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் தி கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சோம் im = vm / z ஃபேஸ் ஆங்கிள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் pi = tan inverse xc - xl / r if xc is greater than xl then pi is positive xc வந்து xl ஓட அதிகமா இருந்தா pi positive அப்புறம் இந்த சர்க்யூட் என்ன சொல்லுவாங்க predominantly capacitive அப்பனா கெபாசிட்டியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் predominantly என்னது கெபாசிட்டி அதோட ஆதிக்கம் அப்படினா கெபாசிட்டியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இப் xc is less than xl னா பை வந்து நெகட்டிவ் ஆயிடும் அப்படினா அதோட சர்க்யூட் என்னமா ப்ரீடாமினன்ட்லி இன்டக்டிவ் நல்லா பாத்துக்கோங்க xc கிரேட்டர்னா பெரிய நம்பரா சின்ன நம்பரோட மைனஸ் பண்ணா பாசிட்டிவ் கிடைக்கும் சப்போஸ் xc வந்து xl ஓட கம்மியா இருந்தா சின்ன நம்பர் பெரிய நம்பரோட மைனஸ் பண்ணோம்னா நெகட்டிவ்ல கிடைக்கும் சோ xc கிரேட்டர் தென் xl னா பை பாசிட்டிவ் ப்ரீடாமினன்ட்லி கெபாசிட்டிவ் xc less than xl னா பை நெகட்டிவ் circuit வந்து predominantly inductive phasor diagram of v and i and graphs for v and i versus omega t for a series lcr circuit where xc greater than xl இப்போ என்ன செய்ய போறோம்னா capital v and capital i க்கு நடுவுல உள்ள phasor diagram graphs for small v and small i versus omega t for a series lcr circuit அதுல xc greater than xl ங்கற கண்டிஷன்ல உள்ள graph ஓட நாம கம்பேர் பண்ண போறோம் இப்போ என்ன செய்யறோம் இந்த கிராஃப்ல இது ஆரிஜின் ஓ எடுத்துட்டோம் இதுல என்ன தெரியும் நமக்கு நமக்கு xc கிரேட்டர் அப்படினா கெபாசிட்டன்ஸ் ப்ரீடாமினன்ட் கெபாசிட்டன்ஸ் ப்ரீடாமினன்ட் கெபாசிட்டன்ஸ்ல கரண்ட் லீட்ஸ் தி வோல்டேஜ் பை 90 டிகிரி அப்போ இங்க பை ஃபேஸ் டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா i க்கும் v க்கும் நடுவுல உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை ன்னு எடுத்துக்கறோம் அதே மாதிரி இந்த v க்கும் ஒமேகா t இந்த v க்கும் இந்த x ஆக்சிஸ் கூட ஒமேகா t ன்னு எடுத்துக்கறோம் இது அப்படியே கிராஃப்ல கொண்டு வந்தோம்னா கிராஃப் வந்து இந்த நான் பிரேக்கபிள் லைன் இருக்கு பாத்தீங்களா அத வந்து v னு எடுத்துக்கறோமா இந்த பிரேக் லைன் இருக்கு பாத்தீங்களா அந்த பிரேக் வேவ் வந்து ஸ்மால் i புரியுதாமா இந்த வேவ் வந்து ஸ்மால் v இந்த பிரேக் ஆஃப் வேவ் வந்து ஸ்மால் i சரிங்களா அப்பனா இப்போ என்ன செய்றோம் இந்த ரெண்டு i யோ v யோ ஜாயின்ட் ஆவற இடம் இருக்கு பாத்தீங்களா i யோ v யோ ஜாயின்ட் ஆவற இடத்தை ஒமேகா t ஒன்னு எடுத்துக்கோங்க அத அப்படியே நேரா அகில ஜாயின் பண்ணிருங்க அடுத்து இந்த இடத்துல பீக் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா இந்த வேல்யூ v இந்த பீக் வேல்யூவை அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்தா அது ஒமேகா t1 அத நேரா v ல ஜாயின் பண்ணிக்கோங்க
அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதுதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் வி இதுதான். அப்படின்னா இது ஜீரோ, இது பை, டூ பை, எக்ஸாக்சிஸ் ஆஃப் மை கேப் டி. ஸோ தட் இஸ் த ரிசல்ட்.